இதில் கூட இன்னொருத்தர் யாருன்னா பேசுகிறாருந்தான் பேசலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இரண்டாவது சுற்று மீண்டும் உன்னுடைய கருத்தை, அதாவது இது வந்து வந்து நன்மை தருகிறது அலைபேசி என்று தன்னுடைய கருத்தை பதிவிடுவதற்காக வாதிட வருகிறார். அரசவையில் ராஜாவை போல் ராஜாவை போல் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் இன்று நன்மையை பற்றி கூற வந்திருக்கிறேன். சரி, இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்து அவன் சொல்றான், போன் பார்த்து ஊட்டுறதுனால தான் அந்த குழந்தை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க அம்மாக்கு வேலை மிச்சமாவது இல்ல, அவங்க அம்மா இப்போ இன்னொரு பாட்டி யோசிக்குது. இந்த பாப்பா நின்று அந்த பாப்பா உட்காந்துட்டே சாப்பிட்டு போகுது இல்ல, அதுக்கு மிச்சமாவது. இப்ப எங்க அண்ணா வேலைக்கு போயிட்டானா, நான் வீட்டுல இருக்கிறேன்னா, எங்க அண்ணா கரண்ட் பில் கட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு வச்சுக்கோங்களேன், எங்க அண்ணா கரண்ட் பில் கட்ட சொல்றேன்னா, நான் கரண்ட் பில் ஆபீஸுக்கு போறேன், நீ போ, நீ நம்பர் சொல்லு, நான் போன்ல காசு அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது நான் இப்போ அன்னைக்கு லாஸ்ட் டேட்டா, கரண்ட் பில் எங்க வீட்டாண்ட வந்து கரண்ட் புடிங்கிட்டானா, அவன் போனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, அதுக்கு சொல்றேன். இப்போ புடிங்கிட்டானா, மரணத்தை நான் கரண்ட் இல்லாமல் தான் படிக்கணும், அதுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் தான் உதவிச்சு. அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு நான் நாளைக்கு ஜேஏ எக்ஸாம் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஒரு மாடல் கொஸ்டினா ஃபோனில் வருது, அது வந்து நான் இப்போ அக்கா நான் இப்போ டியூஷன் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோன்லேருந்து நான் பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போனால் கேமி சார் நான் இன்னைக்கு என் நட்டந்த நாளைக்கு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவார், அந்த யூடியூப்பை பார்த்து நான் இன்றைக்கி சார் என்ன நடத்துனாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சார் ஒரு மெத்தட் சொல்கிறாருன்னா, இதை வச்சு இப்படி எழுது, எஸ்விஓ இந்த பேட்டர்ன் வச்சு இப்படி எழுது, ஒன் மார்க் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, எனக்கு புரியலனா நான் அந்த யூடியூப்பில் போயிட்டு கேட்டு எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் யாருமே ஃபோனை வச்சு யாருமே நன்மையை எழுதவே மாட்டிங்களா, அது நன்மையை உங்களுக்கு விளைவிக்க அது ஆத்தியமே தான் விளைவிக்குமா. அது நான் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், நான் நல்லபடியாக யூஸ் பண்ணனா, அது எனக்கு நன்மை தான், நன்மை எனக்கு நன்மை கிடைக்கும். அவன் தீமையாக யூஸ் பண்ணுறேன்னா அவன் தீமை தான் கிடைக்கும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் தான். இப்போ சார் வெளியே அனுப்பி போய்க்கிறாருன்னா அவர் ஃபோன் பேச போய்க்கிறாரு, நைட்டு கூட இவங்க ஹாஸ்டலில் ஏழு நாள் தங்குறானுங்க, அவங்க அம்மா கூட பேசுகிறான்னா, அந்த நைட்டு அவங்க அம்மாவோட பேசுகிறான்ல, பார்க்க தான் முடியல, அவங்க அம்மாவோட பேசுகிறான்ல, அந்த அவங்க அம்மாவும் இணைக்குது, நான் அந்த ஃபோன் தானே இணைக்குது, ஃபோனை யூஸ் பண்ண என்எஸ்எஸ் கேம்பில் நைட்டுக்கு இந்த தங்குறியே, சரி புள்ள இல்லையே வீட்டில் அப்படின்ட்டு ஃபோனில் பேசியப்பா சாப்பிட்டியாடா என்னடா அம்மா கேட்குறாங்கல்ல, இவ்வளோ கோபமாக திட்டுறாங்க பா ரிஷித்து, ஆ உன்னை பயங்கரமாக திட்டுறாங்க அந்த அம்மா. இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நான் போயிட்டேன், எங்க வீட்டில் யாருமே இல்லை, எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நான் போயிட்டேன் திடீர்னு போயிட்டேன், எனக்கு மெடிக்கல் இந்த மருந்து கொடு அப்படின்ட்டு வாங்கி வர முடியும், ஏன்னா மெடிக்கல்காரர் ஃபோன் பண்ணேன், எனக்கு இந்த மருந்து கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற டெலிவரி பண்ணிருவார். நான் இப்போ இந்த கூகுளில் இந்த ஒரு அமேசானில் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணனா, என்னால் சேம் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி உட்காந்துக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க அமேசானில் ஆர்டர் பண்ணி தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, அது அது வீட்டு வீட்டாண்டே வந்து நிற்குது இல்லை, இப்போ அவங்களால முடியல, அவங்க அமேசானில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட நீ நாத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணல நீ என்ன நீ என்னத்துக்கு நீ கரெக்ட் செட் அதாவது கிராமத்தினுடைய அந்த வழக்கில் மாணவி வந்து நல்லா பேசலாம், இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். சரி, எனவே நம்முடைய கைபேசி அலைபேசி நன்மை தருகிறது என்று சொல்கிறீங்க, உடனுக்குடன் வந்து மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நீ போயிட்டு ஆம்புலன்ஸை எங்கே வா, நான் எங்கள் ஃப்ரெண்டு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி போச்சியா, எனக்கு ஆம்புலன்ஸ் வந்து ரிட்டன் பா அப்படின்னு சொல்லிட்டா போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டின்னு அந்த நீ போய் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே இவன் செத்து போட்டுருப்பான், செத்து போட்டுருப்பான், உடனே ஃபோன் பண்ணினா வந்து கூட்டுன்னு போவான். நீ போய் ஆம்புலன்ஸ் நீ சரிம்மா, யாருமே நல்ல கருத்துக்களை சொன்ன சரண்யா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சரண்யாவிற்கு நல்ல யதார்த்தமாக பேச அந்த குழந்தை, எங்களாண்டு ஃபோன் இருக்குது பணம் இருக்குது, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் டாக்டராண்ட ஃபோன் பண்ணுறோம், எனக்கு அந்த மெடிசன் தெரில, காலையில் எது சாப்பிட்றது, நான் உடனே ஃபோன் பண்ணால் சொல்கிறாரு, மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் அந்த மாத்திரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார், ஏன்னா வீட்டில் ஆள் இல்லை,
அவங்கள பார்த்துக்கிறது நான் தான், தனியாக விட்டுட்டு போக முடியும். எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, சுட தண்ணி வச்சு கொடுக்கணும், கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். உடனே நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும், என்னால் முடியாது. இங்கேருந்து ஃபோன் பண்ணோடனே என்ன நான் மெடிசன் சொன்னோடனே அவர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன் அப்படி இந்த வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து எடுத்து வந்து கொடுக்குறான், அந்த மாத்திரை போடுறேன். உடனே நல்லதுக்கு தானே பயன்படுது, அருமையாக சொல்லியிருக்கிறாங்க சரண்யா. ரிஷித் அதுக்கு பதில் சொல்ல. இரண்டாவது, சாப்பாடு வந்து ஆளல ஆர்டர் பண்ண அவன் 1000 விளம்பரம் பண்ணுவான், நான் இந்த அடுப்பு சுத்தமா வச்சுங்கிறேன், அப்படி சுத்தமா வச்சுங்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் எந்த காந்தி போட்டி எப்படி ஆகுறான்னு நமக்கு தெரியாது. எந்த மாவு அரும கை தட்டலாம் பாத்தீங்களா, அவன் என்ன விளம்பரம் பண்றான். விளம்பரத்திற்கு நீங்க இப்படி அடிமை ஆயிட்டேம்மா. சாப்பாடு ஆர்டர் பண்ண அவன் எப்படி செஞ்சிருப்பான், அந்த எண்ணெய் எத்தனை நாள் எண்ணெய், ஏற்கனவே 2 நாளா பயன்படுத்தின எண்ணெயை ஊத்தி இருக்கிறானா இல்லை. இந்த பார்த்தினாக்கா இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறானே அவன் அப்படியே தூக்கி தூக்கி போடுறான், அப்படியே எரியுது கொட்டுது, அப்படியே உப்பள்ளி போடுறான், நினைச்சு போடுறான், ஓம் சுக்லாமந்திரமாம் சசிவர்ணமாம் அள்ளி போட்டுனேக்கிறான். அந்த தார் மாதிரி ஒன்று ஊற்றுறான் பாட்டிலேருந்து, அது பார்த்தா இவன் பார்த்துனே இருக்கிறான். அவன் வாங்குறவன் இப்படி இந்த உப்பு எல்லாத்தையும் இஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போடுறான். பக்கத்துலேயே அந்த தட்டுங்கள்லாம் ஒரு 10 தட்டு வச்சுருக்குது. பக்கத்துலேயே என்ன பண்ணுறான், ஒரு சாமி போட்டோ இருக்குது, அங்கே விபூதி குங்குமம் இருக்குது. உன் பாட்டுன்னு பேசிக்கினே அவனை கூட 2 ரைஸா 1/2 அள்ளி போட்டுனேங்கிறான் பாரு. கொஞ்சம் விபூதி அள்ளி போட்டால் கொஞ்சம் குங்குமம் அள்ளி போட்டான், அள்ளி போட்டு தூக்கி 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 போட்டு ஃப்ரை பண்ணி கொட்டி இருப்பா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 2 அம்மா வந்துக்கிறாங்க, அவனுக்கு சாப்பாடு கொண்டு இதை எடுத்தும்போது தட்டில் வச்சாங்க பாரு. அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த அம்மா, டாய் என்னடா சாப்பாடு இது, சரியாகவே இல்லைடா, ஏன்னா விபூதி குங்குமம் போட்டாலும் சாமி வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு மேலே. எதை போடுறான் எதை சாப்பாடு இட்லி கல்லு மேல ஆகி போச்சு உன் கவனச்சிதறல், நீ நோண்ட போனால் தானே அந்த இட்லி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. நீ பாரு போன் கிடக்குற பப்ஜி ஃப்ரீ ஃபயர் நோண்டானே இவங்க போன் பேசிக்கினே தோசைக்கல்ல திருப்பி வச்சாங்களா தீஞ்சு போச்சு இவங்க தோசை, அந்த மாதிரி இருக்குது இவங்களுடைய அலை போச்சு அருமை. எனவே வாழ்க்கையில அழிவை தருகிறது, அழிவை தான் தருகிறது. உங்களை சாபம் இட்டு இருக்கிறார், மிக அற்புதமான செய்தி. அன்பு ஆன்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, அன்பு மாணவர்களே, மிக சிறப்பாக யதார்த்தமாக நல்ல குழந்தைகள் பே, இப்போ நான் முக்கிய நிறைய நேரம் நான் எடுத்துக்கல, இந்த குழந்தைகள் பேச வேண்டும், அவர்களுக்கு ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். அடுத்தடுத்து எதிர்வரும் காலங்களிலே பட்டி மண்டபங்களிலே இந்த குழந்தைகள் பல தலைப்புகளிலே தயாரிக்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய அவர்களுடைய செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள், உண்மையிலே யதார்த்தமாக இருந்தது. நல்ல ஆசிரியர்கள்லாம் சிரித்தாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த இலக்கிய முறை என்பது வேறு, யதார்த்தமாக பேசுவது என்பது. நாமெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இதையெல்லாம் தேவையில்லை. இயற்கையாக வாழ வேண்டும், இயற்கையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அலைபேசிகள்லாம் வந்து வாழ்க்கையை கெடுக்கிறது, உறவு முறைகளை கெடுக்கிறது, மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கான உறவு முறைகளை கெடுக்கிறது, பெற்றோர் அண்ணன் தம்பி என்கின்ற உறவு முறைகளை கெடுக்கிறது, நேர்மையை கெடுக்கிறது. அதில் பார்த்து பார்த்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ரம்மி விளையாடுறான், ரம்மி சர்க்கிள் அப்படின்ற ரம்மி விளையாட்டு விளையாடி அவனுக்கு லட்சக்கணக்கான ரூபா வந்துடுச்சு உன் அக்கௌண்டில் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயங்கள், உன்னுடைய கணக்கிலே 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பணம் விளையாடி விளையாடி பணம் வரலை, வராதனால இவனுடைய மொபைல்லேருந்து நிறைய பணத்தை போட்டு போட்டு விளையாடி இவன் இப்போ ஒரு பைத்தியமாக ஆகிட்டான். இந்த தம்பி சொன்னா அப்படி இல்லையா, அப்படியே நரம்புகள் எல்லாம் பாதித்து மூளைகள்லாம் பைத்தியமாகிட்டோம், ஒரு அலைபேசினால் பைத்தியக்காரன் ஆகிட்டோம், 8 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்டில் வரல, எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் என்னுடைய பணத்தை எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த நகையெல்லாம் விற்று அதுக்கு செலவு பண்ணி நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கி அதற்காக செலவு செய்து அது வந்தால் அந்த பணத்தை எடுத்து கடன் கொடுக்கலாம், வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று பார்த்தால் வரவில்லை. நான் ஆடி ஆடி கடன்பட்டு தோற்றது தான் மிச்சம், எனவே நான் எப்படி வாழ்வது என்று அவன் தூக்கிலிட்டு செத்து விட்டான் என்று அருமையான செய்திகளை சொல்லியிருக்கிறார். நேர்மை, நேர்மையாக வாழ்ந்தவர்கள் நேர்மையாக வாழ. சினிமா வந்து இந்த நாகரிகங்கள் ஒன்றுங்களை கெடுக்கிறது,
இதை தானே பார்க்குறீங்க. ஒரு திரைப்படத்தை நாம் சினிமா அந்த தியேட்டரில் போய் பார்க்கணும், அது இல்லையே உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள், அதை டவுன்லோட் பண்ணி உட்காந்த இடத்துலேயே பார்த்துறீங்க, பார்த்தே ஆக வேண்டும். இன்றைக்கு பெற்றோருக்கும் மாணவருக்கான மரியாதை போயிடுச்சு, கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு காரணம் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இதில் பார்த்து தானே நீங்கள் கற்றுக்கிறீங்க. கேம் விளையாடுவது எப்படி என்று கெமிஸ்ட்ரி வாத்தியாரா சொல்லிக் கொடுக்குறார், தமிழ் ஆசிரியராக சொல்லிக் கொடுப்பார். பப்ஜி விளையாடுவது எப்படி என்றால் சொல்லிக் கொடுக்குறார், யாரும் சொல்வது இல்லையே. நாங்கள் சொல்வதெல்லாம் பாடங்களை படிக்க வேண்டும், நல்ல மாணவர்களாக எதிர்காலத்திலே வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. ஆனால் இது இந்த கைபேசியானது உங்களை தனிமைப்படுத்தி விடுகிறது. நமக்கெல்லாம் வாழ்ந்த நேர்மையான வாழ்ந்தவர்களெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள, அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எப்படி வாழ்ந்தார். அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக மட்டுமில்லாமல் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக மாறிய பிறகு டெல்லியிலே வாண்டாலும் கூட தன்னுடைய ஆசிரியரை சென்று பார்த்தார், நமக்காக கற்றுக் கொடுத்த ஆசிரியரை சென்று பார்த்தார், அவரிடத்திலே ஆசி பெற்றார், உயர்ந்த மனிதன். அப்படியாக இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. சிலர் பார்த்தினாக்க ஆசிரியரை பார்த்த உடனே அப்போ தான் ஃபோன் வந்த மாதிரி அப்படியே அந்த ஃபோனை டச் பண்ணி காதல் வச்சுன்னு போயிடுறோம். அது நாங்கள் என்ன நினைக்கிறோம், அந்த பையன் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, நமக்கு வணக்கம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஏதோ ஃபோன் வருது பொழுது தான் பேசினே போயிடுறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபோன் வருவதாக எத்தனை மாணவர்கள் நடிக்கிறார் இல்லையா? நேர்மை போய்விட்டது, இதிலிருந்த உறவுகள் போய்விட்டது. கலாம் அவர்கள் ஜனாதிபதியினுடைய பதவி முடிந்த பிறகு வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு செல்லுகின்ற போது அந்த வேலையாளையை கூப்பிட்டு, என்னுடைய சூட்கேஸ் எடுத்துனவா, நான் சொந்தமாக வாங்கினது, என்னுடைய புத்தகம் அதில் இருக்கிறது, நான் கஷ்டப்பட்டு வாங்கின புத்தகம், அதை எடுத்துகிட்டு வா, அது மட்டும்தான் என்னுடையது, என்னுடைய பதவி காலம் முடிந்தது, நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்கின்ற போது அந்த வேலையாளி அந்த சூட்கேஸு கொண்டாந்து எடுத்தாந்து வைக்கிறார். சொன்ன உடனே கலாம் அவர் சொல்கிறார், இதை நல்ல தண்ணி போட்டு தொடைப்பா அந்த சூட்கேஸ் அப்படின்னு சொல்கிறார். நேர்மைகள்லாம் போய்விட்டது இப்போது மாணவர்களிடத்தில். நல்ல மாணவர்களாக நீங்கள் வளருகிறீர்களா? நல்ல மாணவர்களாக வளரணும்னா உங்கள் நேரத்தை ஆசிரியரிடத்திலும் வகுப்பறையிலும் இருக்க வேண்டும். ஆனால் கருவறை என்பது ஒரு 10 மாதம் பண்ணதான், கருவறை என்பது அன்பு மாணவர்களே ஒரு 10 மாதம் தான். அது வந்து சொந்தத்தை ஏற்படுத்துகிறது, அது வந்து தாயினுடைய அந்த கருவறை அந்த சொந்தத்தை மட்டுமே ஏற்படுத்துகிறது. ஆனால் வகுப்பறை என்பது ஆசிரியருக்கும் மாணவருக்குமான 16 ஆண்டு காலமாக இருக்கிற பந்தங்களை ஏற்படுத்துகிறது, அது சொந்தங்களைத்தான் ஏற்படுகிற பந்தங்களை. அப்படியான உறவுகளாக இருக்க வேண்டும். இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவருடைய கருத்து என்னன்னா அதிகமாக பார்க்கக்கூடாது இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தம் மிஞ்சும் என்று சொல்லுகிறார், அது நஞ்சாகிவிடும் என்று சொல்லுகிறார். இவர்கள் வந்து சிலது எங்களுக்கான தேவைகள் அதில் இருக்கிறது என்று சொல். உடனே அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுறார், அந்த சூட்கேஸை தொடைக்க சொல்கிறார். தொடைக்கிறார். ஐயா, ஏசி ரூமில் கண்ணாடி கேபிளில் தான் இந்த சூட்கேஸ் இருந்தது, ஒரு தூசு கூட இல்லையே. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். தொடங்கினார். தொடைக்கும்போது அப்படியே அங்கேருந்து அதிகாரிகள் எல்லாம் அப்படியே அவரை சூழ்ந்து நின்று விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய பதவி காலம் முடிந்து விடுகிறது, ஊருக்கு செல்ல போகிறார். ஏன் ஐயா சூட்கேஸை தொடைக்கிறீங்க? நான் வீட்டிற்கு செல்லுகின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய தூசு கூட இந்த சூட்கேஸின் மீது இருக்கக்கூடாது, அதை துடைத்துவிட்டு என்னுடைய நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த புத்தகங்களையும் அந்த சூட்கேஸையும் நான் எடுத்து செல்ல வேண்டும், அரசாங்கத்தினுடைய தூசு கூட நான் எடுத்து செல்லக்கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தா எவ்வளவு செய்திருக்கலாம் இல்லையா? அவர் வந்து என்ன செஞ்சார், இந்த விண்ணிலே ராக்கெட்டை தான் நிரப்பினாரே தவிர அவருடைய பாக்கெட்டை அவர் நிரப்பவில்லை. கலாம் போன்று நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும். அவருக்கு ஆசிரியர் உதவினார், அவருடைய ஆசிரியர் உதவி செய்ததால் தான் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஜனாதிபதியாக மாற முடிந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் நல்லாசிரியர் விருது பெறுகிறார்கள், எப்படி? டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய அவருடைய பிறந்த நாளை அவர் ஒரு தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி கண்டார்கள். ஐயா, உங்களுக்கு மறக்க முடியாத நாள் ஒன்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஜனாதிபதியாக பதவி காலம் வகித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. ப்ரொமோஷன் கிடைக்கின்ற போது அந்த காலத்தில் வசதியெல்லாம் இல்லை, குதிரை ஓட்டுன்னு ஒருத்த வந்தான், குதிரை வண்டி எடுத்துன்னு குதிரையை ஓட்டிக்கின்னு என்னை அழைச்சி செல்றதுக்கு ஒருத்த வந்தான், குதிரை வண்டி எடுத்துக்கின்னு. குதிரை வண்டி எடுத்துன்னு வந்து என்னுடைய ஆஃபீஸ் எதிர்க்க வண்டி நிறுத்திட்டு, ஐயா வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் விடவே இல்லை, எல்லா மாணவர்களும் அவரை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. எல்லா மாணவர்களும் பார்க்கறதுக்கு போயிட்ட உடனே
இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆஃபீஸுக்குள்ளே போய் சூட்கேஷை எடுத்துன்னு வர்றதுக்குள்ள அவருடைய மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த குதிரை ஓட்டிய நீ போய் அப்படின்னு தெத்தி விட்டாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சூட்கேஷ் எடுத்துன்னு வெளியே வந்து பார்க்குறாரு, குதிரை வண்டி மட்டும்தான் நிற்குது, குதிரை வண்டி தான் மட்டும்தான் நிற்குது, குதிரையே அவுத்து விட்டு தெத்தி விட்டான், குதிரை ஓடிடுச்சு. குதிரை வண்டிக்காரன் ஐயோ குதிரை ஓடுதானே அதை பிடிக்கும், குதிரை வண்டிக்காரனு தெத்தி விட்டான். இப்போ குதிரை வண்டி மட்டும்தான் நிற்குது சொன்னாக்கா யாரும் ஒத்துக்கலை. ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து. நான் ப்ரொமோஷன் வந்திருக்குது, வேறு வேலைக்காக நான் போகணும் அப்படின்னு சொன்னதற்கு போயே ஆகணுமா ஐயான்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, நிச்சயமாக நான் போயே ஆகணும். அப்பொழுது அந்த மாணவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அந்த குதிரை வண்டியிலே அமர வைத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ரயில் நிலையத்திற்கு 4 கிலோமீட்டர் அந்த வண்டியை அவர்கள் ரெண்டு பக்கமும் அந்த மாணவர்கள் இழுத்து கொண்டு சென்று ரயில் நிலையத்திலே அவர் வண்டி ஏற்றினார் இல்லையா. அந்த மாணவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். ஒரு முறை ஒரு மாணவருக்கு அழைப்பு வருகிறது, ஜனாதிபதியே ஃபோன் பண்ணுறார், ஜனாதிபதியே ஃபோன் பண்ணுறார். யார் பேசுறது? நான் ஜனாதிபதி பேசுகிறேங்க. ஐயா சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு மிக சிறந்த நோபல் பரிசு கொடுக்க போகிறோம், நீங்கள் ஜனவரி 12 டெல்லிக்கு வரணும் அப்படின்ட்டு. உடனே அந்த மாணவர் யோசிக்கிறார், ஜனவரி 12 எனக்கு நோபல் பரிசு கொடுக்க போகிறீங்களா, அந்த தேதியில் என்னால் வர முடியாது. என்னங்க மிக சிறந்த உயரிய விருது நோபல் பரிசு உங்களுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களே. இல்லை இல்லை, அந்த தேதி என்னால் வர முடியாது, வேண்டும் என்றால் நீங்கள் வேறு தேதியை நீங்கள் அதற்கு யோசித்து தள்ளி போடுங்கள் என்று இங்கிருந்து சொல்லுகிறார் ஜனாதிபதியாண்ட சொல்கிறார். நமக்கெல்லாம் ஒரு முதல்வரை பார்க்கணும், மந்திரி பார்க்கணுனாலே நம்ம ஓடிடும் இல்லையா. ஆனால் ஜனாதிபதியே அழைப்பு விடுகிறார் அந்த மாளிகையிலிருந்து, அந்த தேதியில் என்னால் வர முடியாது, மன்னிக்கவும், வேறு தேதி ஒன்றால் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். ஏன் வர முடியாது என்று ஜனாதிபதி அந்த மாணவரை பார்த்து கேட்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த நேரத்தில் மாணவராக இருந்தபோது அந்த மனிதன் கேட்கின்ற போது, எனக்கு அந்த தேதியில்தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகாலமாக ஆய்வு செய்து படித்து கொண்டிருக்கிறார்கள், என்னை நம்பி இருக்கக்கூடிய 4 மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்கள் வந்து PhD ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறாங்க, அந்த தேதியில் தான் அந்த PhD ரிசர்ச்சினுடைய முடிவு அந்த வைவா இருக்கிறது, அன்றைக்கு தான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக பட்ட கஷ்டமானது அன்றைக்கு தான் அவர்கள் அதை சமர்ப்பிக்கிறார்கள், அந்த தேதியில் நான் அந்த மாணவர்களோடு இருக்க வேண்டும், நான் தான் அந்த மாணவர்களுக்கு கைடு என்று சொல்லுகிறார். எனக்கு அதுதான் முக்கியம், விருதை விட மாணவர்களுடைய கல்வி முக்கியம், அதை விட ஏழை மாணவர்கள் ஒரு ஆய்வு செய்கிறார்கள் என்றால் அது முக்கியம் என்று இவர் அந்த தேதியை சொல்லுகிறார்கள். பிறகு அந்த ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார், உங்களுக்கு வேறு தேதி நாங்கள் அறிவிக்கிறோம் என்று. அது யார் என்று கேட்டால் நோபல் பரிசு பெற்ற சர் சிவி ராமன் அவர் இல்லையா. இப்படி இந்த காலங்களில் மாணவர்கள் இப்படி இருக்கிறார்களா? மாணவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், வாழ்ந்தவர்கள் போன்று இருக்க வேண்டும். அப்போ அதற்காகத்தானே இது போன்ற தலைப்புகள்லாம் வைக்கப்படும். ஏதோ சும்மா நகைச்சுவாய் பேசினாங்கன்றது மட்டும் இல்லை, செய்திகளை நாம் பார்க்க வேண்டும், இருக்கின்ற செய்திகளை நாம் பார்க்க வேண்டும், உண்மையான நாடகங்களை படிக்க வேண்டும். எ புக் ரீடர்ஸ் இஸ் எ ஃபியூச்சர் இன் லீடர்ஸ். ஒரு புத்தகம் படிப்பேன், எ புக் ரீடர்ஸ் இன் ஃபியூச்சர் எ லீடர். எ லீடர்ஸ் ஆல்வேஸ் புக்ஸ் ரீடர்ஸ். ஒருத்தன் படிச்சுனே இருந்தானா எதிர்காலத்தை தலைவனாக வருவான். ஒரு தலைவன் எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பான் இல்லையா. நம்ம நாட்டிற்காக மாணவர்களுக்காக திருமணம் செய்யாமலே இந்த உலகம் வல்லரசு நாடாக வாழ வேண்டும், வர வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து அர்ப்பணித்தவர் இல்லையா. அவரை பற்றி இந்த வயசில் நம்ம ஒரு வரிகளை எழுதுகிறோம், நான் எழுதின உடனே நம்முடைய கெமிஸ்ட்ரி சார் SM சார்ன்ட்டு சொல்லுவேன், சார் இது எப்படி சார், இந்த டியூன் நல்லா இருக்குதா சார், இதை போடலாமே இல்லையா, என்னுடைய குரல் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது இல்லையா, நான் எப்படி பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியாது. இங்கே அமர்ந்திருக்கிறவர்களாம் என்னை வந்து மோட்டிவேஷன் செய்வதனால தான் என்னால் பேச முடியும். அதுபோல் தான் இந்த குழந்தைகளை நான் மோட்டிவேஷன் செய்கின்ற போது இல்லை, இப்போ நாம் இப்போ பேசணும், அடுத்து சாரு கெமிஸ்ட்ரி சார் நம்ம ஸ்கூலில் ஒரு தலைப்பு கொடுத்தார்னா விடவே கூடாது, இன்னும் சிறப்பாக பேசணும். இப்போ இங்கே எதிர்க்க அமர்ந்திருக்கிறவங்க என்ன பண்ண நினைக்கணும், நாம் அடுத்த பட்டிமன்றத்தெல்லாம் நாம் கலந்துக்கணும், நாம் பேசணும். ஏன் இந்த லீவில் நீங்கள் எங்கே ஒன்றாலும் இருக்கலாம் இல்லையா. இங்கே 30 பேர், ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்கள் பள்ளியில் ஒருத்தர் வந்து கேட்டார், சார் இங்கே கூட கோ எஜுகேஷன் தானே, என்ன பாய்ஸை மட்டும் வச்சு நீங்கள் NSS நடத்துகிறீங்க, கேர்ள்ஸ் எல்லாம் கம்பைன்டு பண்ணிடக்கூடாதுன்னு. அங்கே எங்களால் பதில் சொல்ல முடியல, எங்களால் நடத்த முடியாத சாத்தியக்கூறு அங்கே இல்லை, ஏன்னா கேர்ள்ஸுங்கள்லாம் சரியான நேரத்துக்கு அனுப்புவோமா, எதனா பிரச்சனை வருமானு. ஆனாலும்
பல பள்ளிகளில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். மழையூர் மேல்நிலை பள்ளியில் தான் ஆண்டுதோறும் பெண்களும் ஆண்களும் இணைந்து இந்த என்எஸ்எஸ்ஐ மிக சிறப்பாக என்எஸ்எஸ்ஐ சிறப்பாக. அது காரணம் என்ன என்று சொன்னால், என்னுடைய ஈர நெஞ்சோடு நான் தொட்டு சொல்கிறேன், உங்களுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மீது உங்கள் பெற்றோர்களை வைத்திருக்கிறேன், உங்கள் பெற்றோர்களை வைத்திருக்கிறேன். அப்படித்தான் ஒரு ஒரு தேசிய தலைவரையும் நேர்மையான விஞ்ஞானிகளையும் அறிஞர்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விண்ணில் மறந்திட்ட போதும், மண்ணில் மறைந்திட்ட போதும், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை போற்றும் இளைஞன் கையில் மாற்றும், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. விண்ணில் பறந்திட்ட போதும், மண்ணில் மறைந்திட்ட போதும், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்து உலகம், உன்னை மறந்திடுமா. ஏவு கணைகளை நீயும் விண்ணில் செலுத்தினாய், விண்ணில் செலுத்தினாய், உலகம் போற்றவே நீயும் வாழ்ந்து உயர்ந்திட்டாய், வாழ்ந்து உயர்ந்திட்டாய், இந்தியாவை வல்லரசாய் நீயும் மாற்றினாய், நாடும் வீடும் உன்னை போற்ற நாளும் வாழ்ந்திட்டாய், இந்தியாவை வல்லரசாய் நீயும் மாற்றினாய், நாடும் வீடும் உன்னை போற்ற நாளும் வாழ்ந்திட்டாய், உன்னை நினைத்தே வாடும் பாரதத்தின் ஏடும், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. விண்ணில் பறந்திட்ட போதும், மண்ணில் மறைந்திட்ட போதும், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா உலகம், உன்னை மறந்திடுமா. இது ஒரு சரணம் ஒரு பல்லவிதான். ஏன்னா நாம் கலாமை நாம் நினைத்து பார்க்கவில்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய அறிஞர் பெறும் ஒரு ஆசிரியரை அவர் உயர் பதவிக்கு சென்றாலும் கூட மறக்காமல் அந்த ஆசிரியர் வந்து பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு மாணவர்களிடத்திலே இருந்திருக்கிறார். இன்றைக்கி திரை இசை பாடல்கள், திரைப்படங்கள், சில பாடல்கள்லாம் உங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லுகிறது. அதையே யான் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஒரு பையனை கேட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எழுதுன்னு சொன்னால் எழுத தெரியல. ஆனால் இதை சொன்னால் அவன் அப்படியே ஃபுல்லாக பாட்டு ஒப்பிக்கிறான். எங்கள் வீட்டில் ஒரு பையன் 4வது 5வது படிக்கிறான், எங்கள் குழந்த ஒருத்தன், அவனை சொன்னால் அந்த பாட்டு ஃபுல்லாக ஒப்பிக்கிறான். நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, இல்லையா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, இல்லையா, சோஜாவா படுத்துக்குவேன் ஊமடியில், வாட்டம்மா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு, என்ன பாட்டு இதில் என்ன ஒன்றும் புரியல. சோஜா என்ன, மஜானா என்ன, எவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் அந்த காலத்தில் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள்லாம் தானே உங்களை வழி நடத்தி இருக்கிறது. அந்த பாடல்களை எல்லாம் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? தேவையில்லாத பாட்டெல்லாம் பாடி ஏன் நீங்கள் ஒரு தவறான வழிக்கு சென்று விடுகிறீர்கள் என்று அவர்களுடைய கேள்வி. இல்லை இல்லை, நல்ல நிலையில், எங்களுக்கு ஆபத்தான நிலையில், அவர்கள் உயிர் போகிறது என்றார்கள் செல்லால், நாங்கள் உயிரை காப்பாற்றுகிறோம் என்று இந்த அணியினர் சொல்லுகிறார். நல்ல பாடல்களை, நல்ல புத்தகங்களை படிக்கின்ற போது உங்களுடைய மனது நல்ல விசால பார்வையாக ஆகிறது. தயவு செய்து பெற்றோர்களை நினையுங்கள், பெற்றோர்களை நினைத்து மரியாதை கொடுங்கள். எந்த காரணத்தை கொண்டு அவங்க என்ன எப்படின்னா இருக்கட்டும், அன்பு மாணவர்களே, பெற்றோர்கள் எப்படின்னா இருக்கணும், ஆனாலும் அவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள், தெய்வங்கள், அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் வளர்ந்த குழந்தைகள் இருக்கிறது. நட்பை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் தான் தேவையற்ற செய்திகளை நாம் சொல்வதனால் இப்படி தவறான நிலைக்கு போகிறோம் என்று இவர்களுடைய கருத்துகள். ஆனால் அருமையான பாடல்கள் சொல்லித்தருகிறேன். தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி,
தள்ளாத வயதில் நீ நான் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம், அண்ணை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. இப்படி நல்ல கருத்துள்ள பாடல்களை நாம் கேட்பதனால் நம்முடைய உறவுகள் நன்றாக இருக்கிறது. இது வாழ்க்கையிலிருந்து எது நம்மை தூர தள்ளி வைத்திருக்கிறது அதுதான் நம்ம கேள்வி. வாழ்க்கையிலிருந்து நிதர்சனமா வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உயிரோட்டமான வாழ்க்கையிலிருந்து எது தள்ளி வைத்திருக்கிறது? இந்த தலைப்பு இன்றைக்கு தேவை என்பதனால் உங்களுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் இதை சொல்லியிருக்கிறார். பட்டதும் அது பக்தனாதாலும் சரி, இறைவனுடைய நிலையில் இருக்கின்ற போதும் நட்பு நன்றாக இருக்க வேண்டும். இந்த செல்போனானது உண்மையான நட்பு இன்றைக்கு இருக்கிறதா? உண்மையான ஆசிரியர் மாணவர் சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறதா? பெற்றோரும் குழந்தைகளும் உண்மையாக இருக்கிறார்களா? பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா? வாழ்க்கையை தொலைக்கிறதே என்று அவர்களுடைய வாதம். நாங்கள் எல்லாம் ஆபத்தில் உதவி கொண்டிருக்கோம், ஜாதி மதமாகவே இருக்கிறது. இன்றைக்கு மாணவர்கள் அவர்களுடைய பொழுதுகளை பெற்றோர்களிடம் கழிப்பதை விட அலைபேசியில் தான் கழித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களிடம் சொல்லுகின்ற போது, அம்மா அம்மா அந்த பொண்ணு என் கூட பேசுதுமா, நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு நீ பெற்றாரான்னு சொல்லணும், நீ டீச்சரான்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க கைடிங் அண்ட் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. நீ வாய் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இவர்களுடைய கேள்வி. இன்றைக்கு ஃபோன்கள் வந்து நிறைய பேர், சின்ன குழந்தை கூட தாலாட்டு பாட்டை தெரியலங்க, ஒரு குடும்பத்தில் எப்படி வாழணும்னு தெரியலங்க அப்படின்னு மிக அருமையாக இந்த நால்வர் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செத்தவங்களுக்கு, அடிக்கடி இந்த வரிகளை சொல்வதுண்டு, செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறத விட, செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறத விட பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு அலைபேசியானது வாழ்க்கையிலே நல்லதை விட தீமதை தான் அதிகமாக தருகிறது, அழிவை தான் தருகிறது என்று ஒரு வாய்ப்பை நான் சொல்லி நிறைய இன்னைக்கு மாணவர்களுடைய சூழல் மாறிவிட்டது. இயற்கையாக நிறைய பேர் விளையாடுறதுக்கு போகிறதே கிடையாது, மனம் விட்டு பேசுறதில்லை. நிறைய சொன்னாங்க இல்லையா, பேருந்தில் போகும்போது ஒத்துருக்கு ஒத்துரு பேசிக்கிறது இல்லை, உறவுகள் வந்து தடம் மாறிக்கொள்ளுகிறது. வந்து அது குறைவான சாதிப்பு என்பது குறைவாக இருக்கிறது, அலைபேசியில் நன்மைகள் வந்து குறைவாக இருக்கிறது, அழிவு என்பது அதிகமாக இருக்கிறது என்று இந்த தீர்ப்பினை நான் அந்த நேரத்தில் சொல்லி, இரு அணிகளிலுமே பேசிய அன்பு மாணவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய மரியாதைக்குரிய இந்த மழையூர் நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இல்லையா, எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.